கேப்டர் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸு பிசினஸ் மேட்ல பார்ட் 104 இந்த டோட்டல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கு. வி ஹாவ் டு ஷோ தட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஹையஸ்ட் பாயிண்ட்னா என்ன? மேக்சிமம். ஹையஸ்ட் வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்சிமம் கண்டுபிடிக்கணும். மேக்சிமம்க்கு என்ன நமக்கு கருத்து என்ன? யூ ஹாவ் டு ஃபைண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்ன கேட்டிருக்கோ அது ஈக்குவல் டு ஜீரோ போட்டு ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சணும். எக்ஸ் மதிப்பு, எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சு தென் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது ஜெனரலாக டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டுருக்கோ அது பார்த்துக்கலாம். இது வந்து லெஸ் தேன் ஜீரோ, இந்த எக்ஸ் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மதிப்பிட சரி பிறகு இதை எக்ஸ் மதிப்பு இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் ஜீரோ. லெஸ் தேன் ஜீரோனா என்ன? நெகட்டிவ்ல வரும். இந்த கண்டிஷன் வந்து நம்ம வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் அல்லது மேக்சிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஆவரேஜ் ரெவன்யூ. ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும். ரெவன்யூனா வருமானம். இது ரெண்டு ஈக்குவல், இதுக்கு ஒரு ஆன்சர் இதுக்கு ஒரு ஆன்சர் ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணும். ஆவரேஜ் ரெவன்யூனாவே நமக்கு என்ன அர்த்தம்? மொத்த சாரி சராசரி வருமானம். சராசரி வருமானம் இதனுடைய ஃபார்முலா இங்கே ஆர் பை எஸ். இதோட ஃபார்முலா ஆர் பை எஸ் சராசரி அப்படின்னாவே டிவைடட் பை எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? 15 x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிகிரி மைனஸ் திஸ் ஒன் டிவைடட் பை எஸ். இது வந்து ஆவரேஜ் ரெவன்யூ. ஏஆர் அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ, சராசரி வருமானம். சராசரி வருமானம் அப்போ இது இது கேன்சல் பண்ணினா 50, இது இது கேன்சல் பண்ணினா எக்ஸ் பை 3 மைனஸ் இதுவும் இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணினா 1/36 தென் இயர் எக்ஸ் 2. இதுதான் என்னது? ஆவரேஜ் ரெவன்யூ. இப்போ நம்ம இந்த கண்டிஷனில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ரெவன்யூக்கு நம்ம டிவி பை டிஎக்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ரெவன்யூ, தட் இஸ் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ 15 டிஃப்ரென்சியேஷன் 0, எக்ஸ் பை 3 டிஃப்ரென்சியேஷன் 1/3 பிகாஸ் டி ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 தென் மைனஸ் இங்கே 1/36 இருக்கா? அப்போ எக்ஸ் கியூப் டிஃப்ரென்சியேட் பண்ண என்ன வரும்? 3 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் கியூப் டிஃப்ரென்சியேஷன் 3 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஆக்சுவல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ரெவன்யூவில் என்ன பண்ணணும்? இது ரிமெம்பர் ஈக்குவல் டு 0 வந்து போடணும். ஈக்குவல் டு 0 தென் ஃபைண்டிங் த எக்ஸ் வேல்யூ அகைன் அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் இதை வந்து ஈக்குவல் டு 0 போடணும். ஃபர்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஆர், தென் யூ ஆர் ஃபைண்டிங் ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன இருக்கு? 1/3 மைனஸ் 1/12 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. என்ன இருக்கு? மைனஸா ஈக்குவல் மைனஸ் வந்து தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு 1/3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12/3 கேன்சல் பண்ணினா 4, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. இந்த எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம எதுவும் சப்ஸ்டிட் பண்ணணும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த இதை வந்து திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டி ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஆர் ஆவரேஜ் ரெவன்யூவை அகேன் யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங். அப்போ இந்த இது இந்த ஒன்பைக்கு என்ன ஆயிடும்? 0 தென் மைனஸ் 1/12 எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும்? 2x. ஸோ மைனஸ் 2x/12 இங்கே நமக்கு லெஸ் தென் 0 வந்துச்சு. ஸோ ஆக்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. யூ டேக் ஆக்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 வராது, ஏன்னா
மைனஸ் டூ பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு மைனஸ் டூ ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ் மீன்ஸ் மினிமம் ஆயிடும். பட் நம்ம மேக்ஸிமம்ன்றப்போ கண்டிஷனி லெஸ் தேன் ஜீரோ கண்டிப்பாக வரணும். ஏன்னா கொஸ்டின்ல என்ன இருக்கு, ஹையஸ்ட் ஹையஸ்ட் மீன்ஸ் மேக்ஸிமம், அதிகப்படியான அதிக அளவு அப்படிங்கிற நேரத்தில் வரக்கூடியது. ஸோ இந்த ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ராக்கெட் இந்த டூவை போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தென் இப்போ இந்த எஸ்இக்குவல் டு 12 இந்த ஆவரேஜ் ரெவன்யூவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2 மதிப்பிட நமக்கு மிக உயர்ந்த வருமானம், மிக உயர்ந்த சராசரி வருமானம், சராசரி வருமானம் தட் இஸ் ஹையஸ்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ் ரெவன்யூ, ஹையஸ்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு இதை சப்ஸ்டிட் பண்ணு. இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதில் பண்ணக்கூடாது, இந்த ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டிட் பண்ணு. 15 பிளஸ் எக்ஸ் மேலே ஓடிடு 2 2 பை 3 மைனஸ் 2 3 பை 30 இது எக்ஸ் வந்து 2 3. ஸோ 15 பிளஸ் 2 பை 3 மைனஸ் 8 பை 36 என்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ 15 பிளஸ் 4 பை 3 மைனஸ் இங்கே 2 பண்ணுங்க 8 8 4 அப்போ மைனஸ் 32 பை 36 போட்டோம்னா இதோட ஆன்சர் என்னன்னு கரெக்ட்லாம். ஸோ இதோட டாக்டர்ஸ் வந்து நெட்டில் போட்டிருக்கோம். தட்ஃபோர் ஆவரேஜ் மோட்டர் ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ சொல்லி. ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓவர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டேட் விஜி லேட்டர் சார்.